அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம். நம்ம சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள மாடித்தோட்டம் தான் பார்க்க போகிறோம். நான் மாடியில் தொட்டிலையும் நிறைய செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழேயும் என் வீட்டை சுற்றி பக்கத்துலேயும் நான் நிறைய செடி கொடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மாடியில் இருக்கிற செடிகள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில் வந்துட்டு மாடித்தோட்டம் அப்டேட்ஸ் போட்டு. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல் சேனலில் என்னோடய கார்டன் அப்டேட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு. இது வந்து ரோஸ் செடி. இந்த செடி வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். நான் ரோஸ் செடி மட்டும் நிறைய கலர்ஸில் ஒரு 10 வெரைட்டிஸில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிறதுனால 2 தான். மற்றது எல்லாமே போயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஒரு சில செடிகள் மட்டும்தான் நல்லா வந்துச்சு, மற்ற செடிகளெல்லாம் போயிடுச்சு. இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரு, ஒரு yellow கலர், டார்க் ஆரஞ்சு, ஒரு ரெட்டு, 3 மிக்ஸ் ஆன கலர் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. இதில் வந்து ஒட்டுக்கா நம்மளுக்கு 20 மொக்கு விட்டுச்சு இந்த தடவை. எப்போவுமே அப்படி தான் மொக்கு வந்துச்சுன்னா 10, 15, 20 அப்படி தான் மொக்கு வரும், கம்மியாகவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக ரோஸாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த செடி என்னன்னே தெரியலை. ஒரு சிலர் சொன்னாங்க இது வந்து சுண்டக்காய் செடின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துலேயே நான் நிறைய தக்காளி செடி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்து வெதை நான் பிழிஞ்சு விட்டேன். ஒரு 1 வீக்கில் வந்து நிறைய ஒரு 10-20 செடி பக்கம் அப்படி சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. அதை எடுத்து நான் அங்கங்கே தனித்தனியாக வச்சு விட்டேன். இப்போ வந்து அந்த செடியெல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே காய் பிடிச்சிருக்கு. கீழே ஏற்கனவே நான் பானு கார்டன் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எங்கள் வீட்டில் தக்காளி மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் வீட்டில் கீழே வச்சுருக்கேன். இனியும் அந்த செடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ நான் தக்காளி பறிச்சிருப்பேன். இது வந்து வெந்தயம் மலைக்கு எல்லாம் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. தண்ணி பட்டு எல்லாமே சாஞ்சிருச்சு. இது வந்து லைன் கீரை, பக்கத்தில் பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து நம்ம பெருசாக பராமரிப்பே தேவையில்லை, வெறும் ஸ்டெம் மட்டும் வச்சா போதும். பக்கத்தில் நான் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். இந்த தக்காளி எல்லாமே நாட்டு தக்காளி தான். எங்கள் வீட்டில் வந்து நான் மாடியில் கோழியும் வளர்த்திட்ருக்கேன், நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து தான் நான் நிறைய ஒரு 10-20 தொட்டிக்கு மேலே நான் வச்சு விட்டுருந்தேன். எங்கள் ஊரில் எப்போ பாரு மழையோ மழை, அதனால எல்லா செடியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஷேர் நெட் போடணும் நம்ம, சீக்கிரமாக போடுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்பு, சும்மா கம்பு லைட்டாக தூவி விட்டோம், அது அப்படியே சூப்பராக வந்துருச்சு. மலைக்கு அப்படியே செடி சாஞ்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிறது துளசி. இதில் எல்லாம் நான் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு விட்டுருந்தேன், ஆனால் அது எல்லாம் வராமல் தேவையில்லாத கலைச்செடிகள் நிறையா வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் மலைக்கு எல்லாமே வேரெல்லாம் அழுகிடுச்சு. ஒரு சில செடிகள் மட்டும்தான் தப்பிச்சு சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து செடி அவரை. இதில் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 காய் அப்படி வரும். நான் வந்து இந்த தடவை எல்லாமே சீட்ஸ்க்காக விட்டுருக்கேன், ஒரு நிறைய தொட்டியில் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு தக்காளி செடி தான். அந்த நாற்று எடுத்து நான் மாற்றி வச்சேன். நிறைய பூக்கள் வந்திருக்கு. பக்கத்துலேயே வந்து நான் புதினா வச்சுருக்கேன். புதினா வந்து நம்ம ஸ்டெம் வச்சா போதும். இந்த தடவை நான் ஏற்கனவே இந்த ஒரு க்ரோ பேக்லேயே நான் நிறைய தடவை வச்சு எடுத்துட்டு புதினா வந்து நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து சூப்பராக இலைகளெல்லாம் பெருசு பெருசாக வந்திருக்கு. இதெல்லாம் என் வீட்டில் உள்ள கோழிகள். நம்ம மேலே யாராச்சும் போனோம் அப்படின்னா இப்படி மேலே நின்று சூப்பராக அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். கடக்நாத் கோழி, சேவல், நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி இப்படி நிறையா வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 8 கோழி எங்கள் வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 15 ஒரு 20 முட்டை வந்துடும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை சூப்பராக இருக்கும். இன்னமும் மாடியில் உள்ள தொட்டிலெல்லாம் நிறையா வெஜிடபிள் சீட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு இருக்கேன். எங்கள் ஊரில் அடிக்கடி மழை வந்துடுது. ஸோ மழை ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நிறையா வெஜிடபிள் சீட்ஸ்லாம் போடணும்னு இருக்கேன். சரி ஓகேங்க, நம்ம சேனலில் வேற ஒரு அப்டேட்ஸ்லாம் மீட் பண்ணலாம். நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.